நாடாளுமன்ற மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டு நிறைவேற்றப்பட்ட குடியுரிமை சட்டத்திருத்த மசோதா இன்று மாநிலங்களவையில் தாக்கல் செய்யப்பட்டு விவாதம் நடைபெற்று வருகிறது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மாநிலங்களவையில் இன்று இந்த மசோதாவை தாக்கல் செய்தார். மசோதாவை தாக்கல் செய்து பேசிய மத்திய அமைச்சர் அமித்ஷா, மதத்தின் பெயரால் துன்புறுத்தப்பட்டு இந்தியாவில் அடைக்கலம் தேடியுள்ள சிறுபான்மையின மக்களை பாதுகாப்பதற்காகவே மத்திய அரசு குடியுரிமை சட்டத்திருத்த மசோதாவை கொண்டு வந்திருப்பதாக தெரிவித்தார். ஆனால் இந்த சட்டத்திருத்த மசோதாவை எதிர்க்கட்சிகள் இஸ்லாமியர்களுக்கு எதிரான மசோதா போன்ற பொய்யான தோற்றத்தை சித்தரித்து வருகின்றன என்றும் அவர் குற்றம் சாட்டினார். இந்த புதிய சட்டத்திருத்த மசோதா மூலம் இஸ்லாமியர்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாது என்றும் இதுகுறித்து அவர்கள் கவலைப்படவோ அச்சப்படவோ தேவையில்லை என்றும் அமித்ஷா விளக்கமளித்தார். वो लाखों करोड़ों लोग जो कई सालों से यातना का जीवन जी रहे हैं, नर्क की यातना का जीवन जी रहे हैं, उन सबको एक नई आशा की किरण दिखाने वाला एक बिल है। विभाजन के बाद एक हम सबकी कल्पना थी कि जो नागरिक यहां पर अल्पसंख्यक रहते हैं और पड़ोसी देशों में भी जो अल्पसंख्यक रहते हैं वो सब अपने अपने नागरिक अधिकारों के साथ सम्मानपूर्ण जीवन जी पाएंगे. ஆனால் இந்த சட்டத்திருத்த மசோதாவுக்கு காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தன. குடியுரிமை சட்டத்திருத்த மசோதா இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு எதிரானது என்றும் மக்களிடையே பிரிவினை மற்றும் பாகுபாட்டை ஏற்படுத்தும் என்றும் காங்கிரஸ் மூத்த தலைவர் ஆனந்த் சர்மா குற்றம் சாட்டினாா்.